வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் மக்களவை கூட்டம் நடைபெறுவது பற்றி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவும் மாநிலங்களவை தலைவர் வெங்கையா நாயுடுவும் ஆலோசனை. விவசாயிகள் வருவாயை பெருக்க அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தில் திருத்தம், மத்திய மந்திரி சபை ஒப்புதல். வெளிநாட்டு மருத்துவ நிபுணர்கள் தொழிலதிபர்கள் இந்தியா வர மத்திய அரசு அனுமதி. கொல்கத்தா துறைமுகத்துக்கு மறைந்த ஜனசங்க நிறுவனர் ஷியாம பிரசாத் முகர்ஜி பெயர் மாற்றத்துக்கு மத்திய மந்திரி சபை ஒப்புதல். ஒரே தேசம் ஒரே சந்தை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை அனுமதி, மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர். பிஎம் கேர்ஸ் அதாவது பிரதமர் நிதியிலிருந்து நிவாரண நிதியிலிருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளருக்கும் ரூபாய் 10,000 வழங்க வேண்டும், மத்திய அரசுக்கு மம்தா பானர்ஜி வேண்டுகோள். இந்தியாவின் பெயரை பாரத் என மாற்றம் கோரும் மனு மீது உத்தரவு பிறப்பிக்க சுப்ரீம் கோர்ட் மறுப்பு. மருத்துவ படிப்பில் அகில இந்திய ஒதுக்கீட்டில் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு 50% இடங்களை ஒதுக்க வேண்டும், சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு வழக்கு. பிரதமரின் ஏழைகளுக்கான நல உதவி திட்டத்தின் கீழ் 42 கோடி பேருக்கு ரூபாய் 53,248 கோடி மதிப்பிலான உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன, மத்திய நிதியமைச்சகம். சூறாவளி காற்றுடன் பலத்த மழை, மும்பை அருகே நிசர்கா புயல் கரையை கடந்தது. புயல் கரையை கடந்த போது மும்பை தானேவில் மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் அலிபாக்கில் 100 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசியது. கரோனா தொற்றுக்கு எதிரான ஆய்வில் மீண்டும் ஹைட்ராக்சி குளோரோகுயின், உலக சுகாதார அமைப்பு அனுமதி. இந்தியாவில் கரோனா பாதிப்பு எண்ணிக்கை 216,919 அதிகரிப்பு, உயிரிழப்பு எண்ணிக்கை 6,075 உயர்வு. கடந்த 24 மணி நேரத்திற்குள் 9,304 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று. ஒரே நாளில் 260 பேர் கொரோனாவுக்கு பலியாகியுள்ளனர். தமிழகத்தில் ஒரே நாளில் 1,286 பேருக்கு கரோனா, மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 25,872 உயர்வு. தமிழகத்தில் கரோனா பாதிப்பின் மூலம் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 208 உயர்வு. தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் கே சண்முகத்தின் பதவிக்காலம் மேலும் 3 மாதங்களுக்கு நீட்டிப்பு, மத்திய அரசு உத்தரவு. ஜூன் 30 வரை பணிக்கு வருவதிலிருந்து மாற்றுத்திறன் அரசு ஊழியர்களுக்கு விலக்கு, தமிழக அரசு. டெல்டா மாவட்டங்களில் உள்ள கூட்டுறவு சங்கங்களின் மூலம் நடப்பாண்டில் ரூபாய் 2,564 கோடி அளவுக்கு பயிர்கடன் வழங்கப்பட உள்ளது, கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு. குஜராத் மாநிலம் பாருச் மாவட்டம் தகஜ் பகுதியில் உள்ள ரசாயன ஆலையில் நேற்று பாய்லர் வெடித்து 5 தொழிலாளர்கள் பலி. இந்திய வங்காளதேச எல்லையில் நேற்று காலை 7:10 மணிக்கு நிலநடுக்கம், ரிக்டர் அளவுகளில் 4.3 புள்ளிகளாக பதிவு. நன்றி.